இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எலுமிச்சம்பழம் ரீதியான ஒரு சில வழிபாடுகள், அந்த வழிபாடுகள் மூலமாக என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம், இது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன், சரிங்களா? இப்போது இது இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க, இந்த எலுமிச்சம்பழத்துக்கு எப்பயுமே ஒரு ஆகர்ஷண சக்திகள் உண்டு. இந்த ஆகர்ஷண சக்தின்றது, ஆகர்ஷணம்னா என்ன, வந்து பார்த்திங்கன்னா வரவழைக்கும் சக்தி. ரெண்டாவது இது, அதாவது இதில் அஷ்டகர்மம்னு சொல்லலாம், அஷ்ட சித்தின்னு சொல்லலாம். அஷ்டகர்மம்னு சொல்கிறது மாந்திரிகவாதி சொல்லக்கூடிய விஷயங்கள், சரிங்களா? அந்த மந்திர யந்திர தாந்திரிக சாஸ்திரத்துலேயும் அது வந்து அஷ்டகர்மம்னு தான் சொல்லப்படுது, சரிங்களா? அஷ்டகர்மம்னா நம்மளுடைய கர்மம் என்பது தொழில், நம்ம செய்யக்கூடிய வாழ்வியல் ரீதியான விஷயங்களில் அஷ்ட விஷயங்கள் யார் ஒருத்தருக்கு தெரியுதோ அப்போது அது வந்து ஜெயிக்கிறாங்கன்றதான் உண்மை. அப்போ அந்த ஆகர்ஷணம் அப்படிங்கிறது வரவழைக்கும் தன்மையை கொடுக்கக்கூடிய தன்மையும், வசியத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய தன்மை, வசியம் என்பது அன்பு, இது ஏற்படுத்தக்கூடிய தன்மையும், அதே மாதிரி ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய தன்மையும், இதெல்லாம் வந்து இதுக்கு பயன்படுதுங்க. அதே மாதிரி பலிகள்னு ஒன்று உண்டுங்க. இந்த பலிகள்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் சில பலிகள்லாம் வீட்டில் கொடுக்கக்கூடாதுன்னு சாஸ்திரத்தில் சொல்லப்படுதுங்க. அப்போது அதுக்கு ஆல்டர்னேட்டுன்னு சொல்லி சில விஷயங்கள் உண்டுங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை பலிங்கிறது மிக சிறந்த பலிகளாக இருக்கும், சரிங்களா? அப்போ சில தேவதா நம்ம வழிபடுறோம், அந்த மாதிரி விஷயங்களுக்கு அது வந்து ரொம்ப பெரிய துணையாக இருக்கும்ன்றது தான் உண்மை. சரி, இப்போ இந்த எலுமிச்சம்பழம் ரீதியான விஷயங்களில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், தெய்வ வசியம் ஏற்படுறதுக்கு, தெய்வ சக்தி ஏற்படுறதுக்கு எளிமையான விஷயங்களாக சொல்லித்தரங்க. இப்போ இதில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நீங்கள் பூஜைகள் பண்ணுறீங்க, டெய்லி பூஜைகள் பண்ணும் பொழுதே நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, ஒரு நல்ல எலுமிச்சம்பழம். இதில் சில பேர் கேள்விகள், எலுமிச்சம்பழம் பற்றி நம்ம முன்னாடி போட்டிருக்கும் போதே கேட்டிருந்தீங்க, எலுமிச்சம்பழத்தில் பருவம் இருக்கக்கூடாதா, அது இது இருக்கக்கூடாதா, அப்படிலாம் இல்லைங்க. இயற்கை சார்ந்த இப்போ மனிதர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கே பருவம் வருது, அது கரை இருக்க, இதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க, சரியா? எலுமிச்சம்பழத்தை எடுத்து வச்சுருங்க. இதில் நீங்கள் என்ன செய்யணும்னா, மூணு எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சிடணுங்க. இந்த மூணு எலுமிச்சம்பழத்தை நீங்கள் பூஜை இடத்துல வச்சுருங்க. நீங்கள் டெய்லி பூஜையிலையும் கூட நீங்கள் வைக்கலாம். இது என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை வந்து சுவாமிக்கிட்ட நீங்கள் வச்சிடணும். நீங்கள் எந்த தெய்வத்தை நீங்கள் நினச்சா அந்த தெய்வத்தோட சக்தி உங்களுக்கு வரணும்னு ஆசைப்பட்றீங்களோ, அந்த தெய்வத்தோட இதை நீங்கள் மனசார நினச்சிட்டு இந்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் எடுத்து வச்சுக்கிறது, இந்த மூணு எலுமிச்சம்பழத்தையும் கையில் எடுத்து வச்சுக்கிறது. இந்த கையில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் சுவாமியை மனசார கும்பிட்டுட்டு அந்த இடத்துல சுவாமி இடத்துல வச்சிடுறது, இந்த பூஜைகளை நீங்கள் பண்ணிட்டுறது. பண்ணி முடிச்சுட்டு நார்மலாக நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணுவீங்க. நெய்வேத்தியம்னா படையல் போடுவீங்க. படையல் போட்டுட்டு சுவாமியை கும்பிட்டு முடிப்பீங்க. சுவாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு மூணு நாளைக்கு இதை எடுக்கக்கூடாதுங்க. இந்த மூணு நாளைக்கு எடுக்காமல் நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா, இந்த மூணு எலுமிச்சம்பழத்தை எடுங்க. இந்த மூணு நாள் கழிச்சுட்டு இந்த மூணு எலுமிச்சம்பழத்தை எடுங்க. இதை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஜூஸ் மாதிரி போட்டு அதை நீங்களும் பருகிக்கலாம். இல்லை, இப்போ இன்கேஸ் வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்காங்க, எங்கள் குடும்பத்தில் ஆறு பேர் இருக்கோங்கன்னா, நீங்கள் மூணு எலுமிச்சம்பழத்தையும் ஜூஸாக போட்டு குடிச்சிடலாம். ரெண்டாவது விஷயம், இல்லை எனக்கு வந்து வீட்டில் நான் மட்டும்தாங்க, எனக்காக தாங்க செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் என்ன செஞ்சுங்க, ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஜூஸ் மாதிரி எடுத்து, அது திரவிய தாந்திரிகம்னு சொல்லுவோங்க. அப்போ இது என்ன பண்ணுறீங்கன்னா, திரவிய ரீதியாக அதை ஜூஸ் மாதிரி போட்டு குடிச்சிடுறது. இன்னொன்று வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, இன்டேக் உங்களோட ஃபுட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபுட்டில் கலந்துருங்க. இந்த ரெண்டாவது எலுமிச்சம்பழம் அந்த தெய்வத்தில் வச்சுருக்கீங்க இல்லையா, இதை நீங்கள் எடுத்து வச்சிடறதுங்க. மூணாவது எலுமிச்சம்பழத்தை என்ன செஞ்சிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கைப்பையிலையோ இல்லைன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா, உங்களோட எப்பயுமே அந்த எலுமிச்சம்பழம் வைக்கும்பொழுது பை வச்சுருக்கீங்கன்னா, அந்த பை சுத்தமான பையாக இருந்ததுன்னா தான் விஷயம் நடக்கும். அதில் அசுத்தம் இருக்கிற இடத்துல அந்த எலுமிச்சம்பழத்தை வைக்காதீங்க. இதை நீங்கள் கொண்டு போயிட்டு நீங்கள் எங்கே போகிறீங்களோ, அந்த தொழில் ரீதியாக நீங்கள் போயிட்டு வரீங்கன்னா, இதை நீங்கள் கொண்டு போய் வச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே அது கால்படாத இடத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா, அதை வெட்டி ரெண்டாக வெட்டிங்க. அதில் வந்து குங்குமத்தை போட்டுங்க, புளிஞ்சிடணும். புளிஞ்சிடும் போது அது எங்கே நீங்கள் புளியிறீங்களோ அது கால் படக்கூடாது. அதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு கவர்லேயோ பேப்பர்லேயோ போட்டு கூட இதை பண்ணிவிட்டு கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம். இல்லை, எங்கள் வீடு ஃபுல்லாகவே ஆட்கள் ஜாஸ்தி இருக்காங்க, இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ஆறு பேர் ஏழு பேர் இருக்கீங்கன்னா, அந்த மூணு எலுமிச்சம்பழத்தை எடுத்து புளிஞ்சு இதை நீங்கள் குடிக்க குடிக்க என்ன ஆகும்னா, நீங்கள் எந்த தெய்வத்தை நினச்சி நீங்கள் இந்த பண்ணுறீங்களோ அந்த தெய்வத்தோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்குதுங்கிறது அந்த தாந்திரிக சாஸ்திரத்தில் சொல்லப்படுதுங்க. ரெண்டாவது விஷயங்க, இதை நீங்கள் வந்து ராகு கால நேரத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து
எலுமிச்சம்பழத்தை எடுக்கிறது, எலுமிச்சம்பழத்தை எடுத்து இதே மூணு எலுமிச்சம்பழத்தை எடுக்கிறதுங்க. இதில் அமிர்த கடிகைன்னு நம்ம சொல்லக்கூடிய காலங்கள் உண்டுங்க. ராகு கால நேரத்தில் கடைசி அரை மணி நேரம் பேர் அமிர்த கடிகைன்னு பேர். அந்த காலங்களில் அந்த மூணு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிறது எடுத்துட்டு இது முக்கால கணக்குன்னு பேருங்க. எதிர்கம் அதாவது முன்னாடி காலம், இக்காலம், அப்புறமா நிகழ்காலம், அப்புறம் எதிர்காலம். இதுக்கு இது ஒரு கட்டுப்பாடோடு வரக்கூடிய கணக்குங்க. அப்போ இந்த மூணு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிறதுங்க, தலையை 27 தடவை சுற்றுறதுங்க, கிளாக் வைஸில் சுற்றுறது. 27 தடவைங்கிறது ஒன்றும் மேஜிக்லாம் இல்லைங்க. அதுக்குள்ளே என்ன சூட்சமம் ரகசியம்னா 27 நட்சத்திர கணக்கு, அவ்வளோதான். அப்போ அந்த 27 தடவை கிளாக் வைஸில் சுற்றிட்டுங்க, இதை நீங்கள் என்ன செஞ்சிடணும் அப்படின்னா, ஓடுற தண்ணி இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஓடுற தண்ணியில் கொண்டு போய் போட்டுடலாங்க. அப்படி இல்லைன்னா கால்படாத இடத்துல எங்கேயாவது இருந்ததுன்னா யார் காலிலும் படக்கூடாதுங்க, அதை கொண்டு போய் அதை நீங்கள் ஒரு ஓரமாக தூக்கி போட்டுடலாம். இது ஒரு மெத்தடுங்க. ரெண்டாவது விஷயம் என்ன செய்யலான்னா, நீங்கள் வந்து செய்ய வேண்டிய விஷயம் என்ன, அந்த அதே ராகுகால நேரத்தில் இதை ரெண்டாக அந்த மூணு எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக வெட்டி, ரெண்டானா முக்காலாக வெட்டணும், அதை ஃபுல்லாக வெட்டாமல் வெட்டிட்டு அதில் குங்குமம் எடுத்து வச்சுட்டு சுவாமிக்கு முன்னாடி வச்சிடுறது. சுவாமிக்கு முன்னாடி வச்சுட்டு இதை நீங்கள் என்ன செய்யலாம், இந்த ராகுகால நேரத்தில் வந்து நீங்கள் வழிபாடு பண்ணும்போது யாரை வழிபடுவீங்க, ஃபஸ்ட்டு வந்து விநாயகரை வழிபடுவீங்க, குலதெய்வத்தை வழிபடுவீங்க, துர்கா தேவியை வழிபடுவீங்க, இல்லை காளியை வழிபடுவீங்க, இல்லை பத்ரகாளியை வழிபடுவீங்க, இல்லை உங்கள் ஜோதிடர் எந்தெந்த தெய்வத்தை ராகுகால நேரத்தில் வழிபட சொன்னாங்களோ அந்த வழிபாடோடு சேர்த்து இதையும் வச்சுட்டு அந்த சுவாமிக்கு படையெல்லாம் போட்டதுக்கு பின்னாடி நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு கவர்லேயோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் எடுத்து வச்சுக்கிறது, நம்ம ஒரு பேப்பரில் எடுத்து வச்சுட்டு அதை புழிஞ்சிட்டு அது கால்படாத இடத்துல போட்டுருங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீஃப் கிடைக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். சில பேர் வந்து பண்ணுறதும் உண்டு. தொழில் ஸ்தாபிதத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கறிக்கட்டை வைப்பாங்க, அதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா வந்து மிளகாய் வச்சு பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது திருஷ்டி தோஷத்தில் விட்டு எடுக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு. அது வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். குறிப்பாக அந்த எலுமிச்சம்பழம் கொடுக்கும் பொழுது அந்த காலங்களில் பண்ணும் பொழுது உங்களுக்கு இது செய்ய தெரிஞ்சு நீங்களே செஞ்சிங்கன்னா அது விசேஷ பலனை கொடுக்குங்கிறதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேங்க. அதோடு சேர்த்து சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அவங்க வச்சுருக்கக்கூடிய தொழில் ஸ்தாபனம் பண்ணக்கூடிய இடங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட வலதுகை பக்கத்தில் இதில் நீங்கள் திசைன்லாம் குழப்பிக்காதீங்க. அது கிழக்கில் இருந்தாலும், மேற்கில் இருந்தாலும், வடக்கில் இருந்தாலும், தெற்கில் இருந்தாலும், எங்கே வேணால் வைக்கலாங்க. உங்களுடைய வலதுகை பக்கம் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கண்ணாடி குவளையில் எடுத்து, அதாவது ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் தண்ணீரை நிரப்பி சில பேர் அதில் போட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நைட் நேரத்தில் வந்து அதை தூக்கி போடக்கூடிய தன்மைகளும் என்ன பண்ணோம்னா அந்த வியாபாரத்தினால் வரக்கூடிய கண்திருஷ்டி இல்லாத தன்மையும் இந்த எலுமிச்சம்பழம் எடுக்குங்க. இதோடு சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது, ஒரு சேரணும்னு நினச்சிங்கனாலும் இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா, மனைவி கணவனுக்கு கூட சேரணும்னு ஆசைப்படுறாலும் இல்லை அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் உங்கள் சுவாமி இடத்துல வச்சுட்டு நீங்கள் மனசார நாங்கள் ரெண்டு பேர் சந்தோஷமாக இருக்கணும்னு மனசார நினச்சிட்டு அதை ரெண்டாக வெட்டிடணும். ரெண்டாக வெட்டிடணும்னா ஃபுல்லாகவே ரெண்டாக வெட்டிடணுங்க. இதை ரெண்டாக வெட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய ராஜ நிலை அது எந்த திசையாக இருந்தாலும் சரி, அந்த நிலையில் கொண்டு போய் நீங்கள் என்ன செஞ்சுருக்கன்னா வெளியே எடுத்து கொண்டு போய் அதில் லைட்டாக குங்குமத்தை மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வைக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இதில் திருஷ்டியும் வராது, இந்த மாதிரி விஷயங்களும் வராது. உங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மன ரீதியான கசப்புகள் நிறைய இருக்குது. உங்களுக்குள்ளே மார்னிங் லைஃப் நைட் லைஃப்லாம் சரியாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதே எலுமிச்சம்பழத்தை எடுத்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு தண்ணியில் போட்டுட்டுங்க. உங்களோட படுக்கை அறையில் எங்கே இருப்பாங்களோ கணவனை எங்கே இருக்காங்களோ மனைவி சேர்ந்து இருக்கக்கூடிய இடங்களில் அந்த இடத்துல ஒரு ஓரமாக வச்சுருக்கும் போது இந்த மூணாவது மனிதர்கள்னால உங்களுக்கு பிரிவுகள் வராமல் இந்த விஷயங்கள் தடுக்கும். இதை ஒரு வைக்கிறத வந்து மூணு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் மாற்றிடணும். இதுவும் கால்படாத இடத்துல போட்டுகிட்டே வரும்பொழுது இந்த எலுமிச்சை தாந்திரிகம் மூலமாக மிகப்பெரிய மாற்றங்கள் அடையலாம். இதோடு சேர்த்து நீங்கள் உங்கள் வழிபாடுகள் வந்து உங்கள் ஜாதக ரீதியாகவும் பண்ணிக்கிறது விசேஷ பலனை கொடுக்கும் அன்பர்களே. இது நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் குலதெய்வ வழிபாடும் பண்ணிக்கணும், அதே மாதிரி விநாயகரோட வழிபாடும் பண்ணிக்கணும், ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தேவதா வழிபாடையும் பண்ணிக்கணும் அன்பர்களே. இதை தவிர்த்து நம்ம இந்த சின்ன குழந்தைகளுக்கு வந்து 7 வயசுலேருந்து 10 வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆன்மீக பயிற்சிகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது வந்து ஒரு மண்டல காலங்களில் ஒரு மூணு இதாக பிரித்து நம்ம பண்ணி கொடுப்போம். இது சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் மாதிரி தான் நம்ம பண்ணுறோம் நம்ம நிறுவனத்தை மூலமா. இது உங்களுக்கு விருப்பப்படுறவங்க வந்து இதில் நீங்கள் கலந்துக்கலாம். அதுக்கு ஒரு எளிமையான கட்டணங்கள் உண்டுங்க. இந்த கட்டணங்கள் உண்டு. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளை ஃபுல்லாக சொல்லி கொடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணி விட்டுருவோம் நண்பர்களே. அது அவங்களுக்கு விசேஷ பலனை கொடுக்கும். அதே மாதிரி பஞ்சாங்கங்கள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். பஞ்சாங்க கேலண்டர் விருப்பமாக இருக்கும், சென்னை திருச்சியில் வந்துக்கலாம். கொரியர் கட்டணம் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி கொடுத்துருவோம் நண்பர்கள்.
நண்பர்களே, நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவ ஓம்.